வெளியேறு என்கிறது. இந்த நாட்டுடைய மத்திய அமைச்சர்கள் சொல்லுகிறான், நேற்று தினம் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறான், இந்த சட்டத்தை ஏற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் துப்பாக்கி சூடுகளை நடத்துவோம், அதே இடத்தில் வெட்டி உங்களை புதைப்போம் என்கிறான். எழுதி வைத்துக் கொள், ஆட்சி அதிகார திமிரோடு ஆணவ திமிரோடு உச்சாந்தியில் நின்று கொண்டு கொக்கரிக்கிற கூட்டமே அழிவு நிச்சயம், ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பதை எச்சரிக்கை செய்கிறோம். யாருக்கு யார் வந்து குடியுரிமை கொடுப்பது? நீ வந்து இந்திய நாட்டின் குடிமகனா? உங்க அப்பா பேர் எங்க? உங்க அப்பா எங்க பிறந்தாங்க? உங்க அம்மா எங்க பிறந்தாங்க? உங்க தாத்தா எங்க பிறந்தாங்க? உங்க பாட்டா எங்க பிறந்தாங்க? உங்க பூட்டா எங்க பிறந்தாங்கன்னு நீ எங்ககிட்ட வந்து இருப்பிட சான்று கேட்கிற எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து உங்களை சந்திக்கும் போது சிஏவுக்கு எதிராக நாங்க ஓட்டா போட்டோம் அப்படின்னு கேக்குறாரா? உடனே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஆமையா நம்ம ஓட்ட போட்டோம் அப்படின்னாங்க. இவங்கெல்லாம் நமக்கு முதலமைச்சர், நம்ம என்ன செய்யறது? தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுகின்ற வரையில் இந்த மாபெரும் போராட்டம் ஓயாது, ஓயாது. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு இந்த சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இது குடியுரிமை திருத்த சட்டம் அல்ல, இந்திய நாட்டில் இருக்கிற 130 கோடி மக்களின் குடிகெடுக்கிற மோசமான சட்டம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த நாட்டில் கொடியை உருவாக்கினது நாங்க, டெல்லி செங்கோட்டையை கட்டினது நாங்க, சுதந்திரத்துக்கு வெள்ளக்காரனோட பேச்சுவார்த்தை நடத்தியது நாங்க, ஜாலியன் வாலாபாக்கில் எண்ணற்ற உயிர்களை நெஞ்சை நிமிர்த்தி ஆங்கில பிரிட்டிஷ் படைகளுக்கு திறந்து காட்டியது நாங்கள். 1857 தொடங்கி இன்று வரையில் இந்த தேசத்தையும் இந்த தேசத்தின் விடுதலையும் இந்த சுதந்திர காற்றையும் இந்திய நாட்டின் 130 கோடி மக்கள் சுவாய்ப்பதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளப்பரிய தியாகங்கள் செய்த இனம் என் இந்திய நாட்டின் இஸ்லாமிய பேரினம். அந்த இனத்தை கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்க்க வந்த கூட்டம் வெளியேறு என்கிறது. இந்த நாட்டுடைய மத்திய அமைச்சர்கள் சொல்லுகிறான், நேற்று தினம் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறான், இந்த சட்டத்தை ஏற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் துப்பாக்கி சூடுகளை நடத்துவோம், அதே இடத்தில் வெட்டி உங்களை புதைப்போம் என்கிறான். எழுதி வைத்துக் கொள், ஆட்சி அதிகார திமிரோடு ஆணவ திமிரோடு உச்சாந்தியில் நின்று கொண்டு கொக்கரிக்கிற கூட்டமே அழிவு நிச்சயம், ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பதை எச்சரிக்கை செய்கிறோம். யாருக்கு யார் வந்து குடியுரிமை கொடுப்பது? நீங்க எங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கறீங்க. இந்த நாட்டுடைய முதல் குடிமகன் மாலைக்கு முன்பு இருக்கிற டெல்லியில் இருக்கிற இந்தியா கேட்ல இருக்கிற 93,000 பேர்களில் 2/3 இந்த நாட்டின் விடுதலைக்கு வித்தாக விழுந்த எங்கள் வீர இஸ்லாமியர்கள் பெயரை தாங்கியிருக்கிறது. எங்கள் திப்பு சுல்தான்கள் பிரிட்டிஷ் படையை ஓட ஓட விரட்டினார். நாட்டு துப்பாக்கியும் கட்ட துப்பாக்கியும் கொண்டு வரும்போது அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நோக்கி எங்களுடைய திப்பு சுல்தானுடைய பீரங்கி படைகள் முழங்கின. உங்கள் அருகம்புல் முழங்கவில்லை, உங்கள் பூடல்கள் முழங்கவில்லை. ஆனா அந்த இனத்தை நீ வந்து இந்திய நாட்டின் குடிமகனா? உங்க அப்பா பேர் எங்க? உங்க அப்பா எங்க பிறந்தாங்க? உங்க அம்மா எங்க பிறந்தாங்க? உங்க தாத்தா எங்க பிறந்தாங்க? உங்க பாட்டா எங்க பிறந்தாங்க? உங்க பூட்டா எங்க பிறந்தாங்கன்னு நீ எங்ககிட்ட வந்து இருப்பிட சான்று கேட்கிற. இருப்பிடமே இல்லாத வந்தேறி கூட்ட நீ வந்து இந்த மண்ணின் ஆட்சியாளர்களாக இருந்த இந்த மண்ணின் பூர்வீக குடிகளை பார்த்து நீ இருப்பிட சான்று கேட்கிற. இந்த தேசம் இங்க பாருங்க, வேற எந்த கட்சி கொடியும் இல்லை, எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்கிறான். மோடி, உனக்கு நாங்க நன்றி சொல்றோம். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள், மத குருமார்கள் எல்லாரையும் ஒரே மேடையில ஒற்றுமையா கொண்டு வந்து நிறுத்தியதற்காக நன்றி சொல்கிறோம். மதச்சார்பின்மை சக்திகளை ஒரே மேடையில் கொண்டு வந்து நிறுத்தியதற்காக நன்றி சொல்கிறோம். எத்தனை அடக்குமுறை காட்டாட்சி தருவார்களை நீ கொண்டு வந்து எங்கள் மீது திணித்தாலும் அத்தனையும் எதிர்கொள்கின்ற சிங்கடிகர் கூட்டம் இந்த மாபெரும் மக்கள் கூட்டம். அதற்காக நாங்க சொல்றோம், இங்க இருக்கிற எடப்பாடி அரசுக்கு சொல்றோம், அண்ணாரப்பேட்டையில நடக்காததை இந்த சட்டமன்றத்தில் நாட்டுக்கு நீ தெளிவுபடுத்துற. ஊடகம் இருக்குது, பத்திரிகை இருக்கிறது, நீ சொல்வதை ஒளிபரப்புவார்கள் என்று உண்மைக்கு மாறான பொய்யான செய்திகளை கட்டு வைத்து விடுகிறார்கள். அமைதி வழியில் அறவழியில் 6 நாட்களாக அந்த மக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாங்க என்ன கேட்கிறோம், இந்தியாவில் முன்னுதாரணமாக 11 நாட்டுடைய முதலமைச்சர்கள், ஏன் எங்கள் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை சேர்ந்த நாராயணசாமி சொல்லியிருக்கிறார், அந்த பச்சத்தமிழன் சொல்லியிருக்கிறார், ஆட்சியே போனால் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்கிற இந்த சட்டத்தை நான் புதுச்சேரியில் அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வழியில நீ ஒரு 11 ஓட்டு, என் பங்காளி ராமதாஸ் ஒரு ஓட்டு, மொத்தம் 12 ஓட்டை போட்டு எங்களை பூரா அந்த உச்சி வெயில கொண்டாந்து நிக்க வச்சிருக்கீங்களே.
ஓட்ட தான் போட்டேன், நிதிஷ்குமார் மாரி ஓட்ட போட்டுட்டு நான் சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்ற நெஞ்சுரை இருக்கா அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து உங்களை சந்திக்கும் போது சிஏவுக்கு எதிராக நாங்கள் ஓட்டா போட்டோம் அப்படின்னு கேட்குறாரா. நம்ம உலாமத்துல சபை தலைவர் தான் சொன்னார், உடனே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஆமாம் ஐயா நம்ம ஓட்ட போட்டோம் அப்படின்னாங்களாம். இவங்கெல்லாம் நமக்கு முதலமைச்சர், நம்ம என்ன செய்யறது? நம்ம தமிழ் மன்சாரி, தனியரசு, கருணாசு, நம்முடைய வேலூர் எம்எல்ஏ இவங்கெல்லாம் அங்கே போய் சொல்றாங்க சட்டமன்றத்தில், கடைநல்லூர் எம்எல்ஏ பேச்சு எடுபட மாட்டாங்குது. நம்முடைய பிரின்ஸ் வந்து சொன்னார் காங்கிரஸ் பேரியக்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சிகளும் இந்த சட்டத்தை இந்த மண்ணில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம். அது என்பிஆர் ஆக இருக்கலாம், என்ஆர்சி ஆக இருக்கலாம், சிஏவா இருக்கலாம். இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இஸ்லாமிய உறவுகளை இனம் பிரிக்கிற இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கேட்டுக்கொள்ள மறுக்கிறீர்கள். இந்த பேரணி முற்றுகையின் ஊடாக நாங்கள் உங்களிடத்தில் வேண்டுவது ஒன்றுதான், இந்த 11 மாநில முதலமைச்சர்கள் வழி நின்று தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுகின்ற வரையில் இந்த மாபெரும் போராட்டம் ஓயாது, ஓயாது. ஒன்று கூடுவோம். எத்தனை வெயில், புயல், வெள்ளம் எது வந்தாலும் இங்க பாருங்க, ஆண்களும் பெண்களும் அண்ணா சாலையிலிருந்து இங்க வரையில ஒரு ஆளு இந்த வெயிலுக்கு, இந்த சூரிய வெப்பத்திற்கு எதற்கும் அஞ்சாமல் இந்த தேசத்தின் கொடிகளை கைகளிலே ஏந்தி நிற்கிறானே, இவனை விட உனக்கு நாட்டுப்பட்டுக்கு உலகத்துல எவன்டா இருக்கிறான் எடுத்துக்காட்டா? எவன் இருக்கிற? தன் கண்ணங்களிலும் கைகளிலும் இந்த தேசத்தின் கொடிகளை பச்சை குத்திக் கொண்டு இருக்கிற என் இஸ்லாமிய உறவுகளை பார்த்து தீவிரவாதி என்கிறாய், பயங்கரவாதி என்கிறாய், பாசிச இந்து மதம் பிடித்த கும்பல்களே, மதத்தின் பெயரால் மனிதத்தை படுகொலை செய்து, மதத்தின் பெயரால் மாண்பை படுகொலை செய்து, மதத்தின் பெயரால் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்த தேசத்தை படுகொலை செய்து என்னத்தை அள்ளிக்கிட்டு போறீங்க? என்ன அள்ளி போறீங்க? ஒன்னு அள்ளிக்கு போறதுல, உனக்கும் ஆரணிதான், எங்களுக்கும் ஆரணிதான், எழுதி வைத்துக் கொள் ஆட்சியாளர்களே. ஆதலால் சொல்லுகிறோம், எங்கள் நியாயமான இந்த ஜனநாயக போராட்டத்தின் உரிமைகளை, இந்த நியாயமான எங்கள் ஜனநாயக போராட்டத்தின் வேண்டுகோள்களை ஏற்றுக்கொள் இந்திய அரசே. ஏற்க மறுத்தால் ஏற்கும் வரை போராட்டம் தொடரும், தொடரும், தொடரும். வாய்ப்புக்கு நன்றி.